ஹாய்ஷா சொல்லிக்கிட்டே இருந்தால் சிக்கன் ரைஸ் வேணும் சிக்கன் ரைஸ் வேணும்னு ஆயிசா சொன்ன மாதிரி சிக்கன் ரைஸ் இன்றைக்கி செஞ்சாச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா சுட சுட இருக்குது அப்படியே ஆய்சா நீ கேட்ட மாதிரி சிக்கன் ரைஸ் செஞ்சுட்டேன் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடு அம்மாவுக்கு வேலை இருக்குன்னா கடைக்கு போகணும் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே சாப்பிட்ருக்கணும் சரியா சும்மா டிவியே பார்த்துட்டு இருக்காது டிவியை பார்க்குறது இல்லைனா அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறது ஸ்கூலில் கொடுத்து ஹோம் ஒர்க் ஏதாவது பண்ணியா எந்திரிச்சி சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் ஏதாவது இருந்தால் பண்ணு எந்திரி நேத்தே முடிச்சிட்டமா டியூஷன்ல வச்சி இப்பலாம் ஸ்கூல்ல கொடுக்கற ஹோம் வொர்க்கா நான் முடிச்சிரறமா அத போறேன்ல அப்புற என்னவா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிற நீ கடைக்கு போயிட்டு வா சரி சரி சீக்கிரமா சாப்பிடு நேத்துல இந்த என்னன்னு தெரியல இந்த ஊட்டோட பூட்டு சாவியே காணோம் வீட்டலயே இரு சரியா வெளிய எங்கேயும் விளையாட போறன்னு போயிராத வீட்டலயே இரு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் ஒரே போட்ட மிக்கி மோசே தான் இந்த இடத்துல போடுறாங்க இல்ல ரிமோட் எடுத்து மாத்தி வச்சாலும் எல்லாத்தலயும் ஒரே போட்டதே போட்டுக்கிட்டு இருக்காங்க எரிச்சலா வருது டிவி பார்க்கவே இல்ல வெள்ளாண்டால நல்லா இருக்கும் அம்மா போய் வெளிய சரி வீட்டிலே இருப்போம் பசி வர எடுக்குது அம்மா நம்ம சொன்ன மாதிரி சிக்கன் ரைஸ் செஞ்சு வச்சிருச்சு சிக்கன் ரைஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் திறக்காமே மனமனம் மணக்குதே சாசை எடுத்து வச்சுக்கிடுவோம் சிக்கன் ரைஸோட சாசை ஊற்றி திண்டா ஒரு டேஸ்ட் இருக்குமே வேற லெவல் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் வாங்க வெல்கம் டு சிக்கன் ரைஸ் திங்க போகிற ஆர்வத்தில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் எப்படி வருவாங்களாம் எல்லாரும் வர முடிஞ்சா வாங்க நான் உங்களுக்கு சிக்கன் ரைஸ் தரேன் செம டேஸ்ட்டாக இருக்கு சிக்கன் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குமே கடையில் வாங்குறத விட சூப்பராக செஞ்சிருக்கு ம் செம டேஸ்ட்டாக இருக்கு அப்பா வேற லெவல் டெஸ்ட் சும்மா சொல்லல வேற லெவல் உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு ஏ ஆயிஷா தனியா வளரிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டு இருக்கியா சரி விளையாட வரேன்னு சொன்னா வரவே இல்ல நமக்கு டியூஷன் போறனால டைமே இல்ல இப்பதானே விளையாட முடியும் வா ஏன் விளையாடலாம் எல்லாரும் வெளியில நிக்கறாங்க நீ வரதுக்கு தான் வெயிட்டிங் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அந்த நீ கொஞ்சம் சாப்பிடு அஞ்சலி ஆ காட்டுமே சிக்கன் ரைஸ் செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிட்டுட்டு நம்ம விளையாடுவோம் ஆ காட்ட ஆ காட்டே ஏ வா வேணாம் பேசிட்டே இருக்குமோ வாயில ஊற்றா பாறேன் ஐயோ அம்மா சிக்கன் ரைஸ் ஊத்துன்ற பேர்ல என்னையே தள்ளி விட்டு நீ ஏய் நீ ஒழுங்கா சரி சரி அவனை விடு இப்போ நாங்க எல்லாரும் வெளியில விளையாட போறோம் நிறைய எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் வெளியே போய் விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு வீட்லயே இரு வீட்டை பார்த்துக்க நான் வரத்துக்கு லேட்டாக வர சொல்லிட்டு போயிருக்கு இப்போ நான் எப்படி விளையாட வர்றதா இங்கே விளையாடலாம் ஏதாவது எங்க வீட்டுக்குள்ள வச்சு விளையாடலாம் எல்லாரையும் கூட்டிட்டு வா எல்லாரும் இங்கே வச்சு விளாடுவோம் ஏ அவங்களாம் மண்ணுல விளையாட போறதா சொல்றாங்க வீட்டுக்குள்ள வச்சு எப்படி மண்ணுல விளையாடுறதா யாருமே வரமாட்டாங்க போ நல்லா எனக்கு விளையாடணும் ஆசையாக இருக்கல எல்லாரும் கூட எனக்கு எரிச்சல தான் வருது பேசாம மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கொட்ட சொல்லி வீட்டுக்குள்ள வச்சு விளையாடுவோம் எங்கள் அம்மா வரதுக்குள்ள அள்ளிடுவோம் அப்படின்னா ஓகே ஏன்னா எல்லாருமே மண்ணுல விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இது எல்லாருமே வர சொல்லிடுறேன் ஏ எல்லாரும் வாங்க ஹாய் ஜாலி இன்னைக்கு சரி சரி நீங்க இங்க மண்ணை கொட்டுங்க மண்ணலயே எல்லாரும் விளையாடுவோம் அஞ்சலி நீ எடுத்து வந்த சாண்ட் இதுக்கு அப்புறம் வந்து ஸ்லைமி எல்லாரும் வை என்னன்னலாம் விளையாடறமா விளையாடுவோம் சரி அப்பனா நம்ம மண்ணு ரெடியா எடுத்துட்டு வந்த வாசல்ல தான் இருக்குது சரி அதை எடுத்து நம்ம எப்பவுமே வாசல்ல கொட்டி தான் விளையாடுவோம் இப்போ உங்க வீட்டுக்குள்ள கொட்டி விளையாண்ற வேண்டிய தான் மண்ணை போட்ற சரியா ஏ எல்லா மண்ணையும் போட்டுட்டாய் ஐஷா ஏ அஞ்சலி நீ எடுத்து வந்ததெல்லாம் எடுத்து வை அதெல்லாம் வச்சு விளையாடலாம் அம்மா மண்ணே ஸ்லைமே வச்சு என்ன பண்ணப் போறியே எப்ப மாதிரி மிக்ஸா ஸ்லைமையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணலாம் கைனடிக் சாண்ட் இருக்கு அதை நம்ம இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணதே இல்லை இல்லை கூட அதையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நான் சொப்பும் விளையாடுவேன் அதனால மண்ணு கட்ட சொன்னேன் நான் நிறைய சொப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வச்சு விளையாடலாம் வெளியில் தான் இருக்கு இருங்க நானே எடுத்து வைக்கிறேன் ஓ அப்படியா மூணு தேவை சொல்லாட புரியல அப்பனா சரி விளையாடலாம் ஸ்லைமே எடுத்து வைங்க கைனடிக் சாண்டையும் எடுத்து வைங்க அதுக்கப்புறம் சொப்பையும் எடுத்து இந்த சைடு வைங்க சூப்பராக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விளையாடுறதா நம்ம இதை தனித்தனியாக தான் விளாண்டோம் எல்லாமே மொத்தமாக ஒரே நேரத்துல விளையாட

விட்டால் திண்டுறலாம் போகலாம் அந்த மாதிரி மனக்கு அதை நினச்சி திண்டு கிண்டு போகிறேன் திங்கக்கூடாது கொஞ்சோண்டு எடுத்து மண்ணை போட்டுக்கிறோம் நிறைய மண்ணை போட்டனால்தான் அந்த மாதிரி வந்துருச்சு நினைக்கிறேனே கொஞ்சம் மாதிரி மண்ணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாரு அந்த மாதிரி வராது இப்போ எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கல இப்போ தொட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது விளாட்றதுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சமாக கலந்து பார்க்குறோம் போலையா செமையாக இருக்குது ஐயா ஸ்லைம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் சொப்பு விளாட்றதுக்கு இதை பேசாமல் ஸ்லைம் சட்னியாக வச்சுக்க வேண்டியதான் அடுத்து கைனடிக்ஸ் அந்த ஹே அதை இப்படி கூட நான் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் வாவ் இந்த சாண்டை தொடுறதுக்கே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது தெரியுமா சூப்பராக இருக்குது நேற்று விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருந்துச்சு சரி சரி எல்லாம் போட வேணாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் கொஞ்சத்தை மட்டும் போட்டு நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் கைனட்டிக் சாண்டை சாண்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணுறோம் ஏ மிக்ஸே ஆக மாட்டேங்குதுப்பா தனித்தனியாக சாண்டு தனியாக கைனட்டிக் சாண்டு தனியாக நிற்கிது உண்மையாகவே அதே மாதிரியே சாஃப்டாக தனித்தனியாக நின்றுட்டே தான் இருக்குது ஒன்றா ஜாயிண்டே ஆகலை செம்மில் நான் கூட ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே அதே மாதிரி ஆகிடும்னு நினச்சேன் இங்கே பாரு இப்போ ரெண்டு

செய்யணி போட்டுடலாம் அப்புறம் அவளை கொஞ்சம் சாண்ட போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இந்த மண்ணு கூட கைனெடிக் சாண்ட மிட்சே ஆகி ஜாலியா இருக்கு எல்லாரும் மிக்ஸ் பண்ணத விட இந்த நிலா குட்டி விளையாடுறது தான் ஜாலியா இருக்குல பார்க்கறதுக்கே பார்வே என்ன என்ன பண்ணுதுன்னு பார்வே என்ன என்ன பண்றான் பாருங்க அந்த மாதிரி கோலாப்ஸ் பண்ணுது அங்க பார்வே அடுத்து ஸ்லைம் போட்டு அதுல ரெண்டு கலர் கைனெடிக் சாண்ட போட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கு இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல டிஃபரண்டா ஏ நல்லா இருக்குல இந்தா விளையாடறத பார்க்கறதுக்கே சரி சரி எல்லாரும் اهو வாசிக்கு கொஞ்ச கொஞ்ச நேரம் விளையாண்டாச்சு இப்போ எல்லா மண்ணே அள்ளு மொயிட்டே எங்க அம்மா வந்தா என்ன பெண்ட கிளட்டிர வந்திருச்சி மடி அடியா ஆயிசா தைக்க போயிட்டு வரதுக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்கா ஊடே ரெண்டா கணக்கு சரி சும்மா சொப்பு ஜாமான் எடுத்து விளாண்டுட்டு இருந்தால் பரவாயில்ல மண்ணை தூக்கி நடுவுட்டில் கொட்டி வச்சிருக்கா உனக்காண்டி ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்தால் அதை காட்ட மாட்டேன் போ சும்மா எனக்கு போர் அடிக்குங்க விளாண்டு வந்து நானே உனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துறமா எல்லாத்தையும் கூட்டி அள்ளி தந்துடுறேம் நீ என்ன வாங்கிட்டாங்கன்னு காட்டுமா சரி சரி காட்டுறேன் இரு ஒழுங்காக நீ தான் எல்லா மண்ணே அள்ளி போடணும் சரியா எல்லோரும் சேர்ந்து அள்ளி போடணும் மாதிரி எனக்கு உள்ள மண்ணெல்லாம் அள்ளி போட முடியாது இங்கே பாரு நான் என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு ஆங்கிரி பேர்ட்ஸ் கேமுன்னு சொல்லிட்டு என்னமோ பாக்ஸில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உனக்கு பிடிக்குமே சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஆரம்ப அந்த பாக்ஸு லேப்டாப் மாதிரி இருக்குல்ல இது எப்படி தெரியுமா பின்னாடி நம்ம முதல்ல மூணு பேட்டரி போடணும் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம அழுத்துறேன் நான் இதை வந்து பேசுமா முடியாது இப்போ பாரு அழுத்தி பார்ப்போம் என்னடி பேசவே மாட்டேங்குது பேச மாட்டேது ஏமாத்திட்டாங்களோ அமுக்கு மாப்பதான் சத்தம் கேட்குது இப்ப இது அமுக்கணும் இப்போ எப்படி சத்தம் கேட்குது இந்த மாதிரி நம்ம அமுக்கணும் முதல்ல சத்தம் கேக்குமே ஏன் கூட ஏன் பிஎம் கூட பிஎம் கேக்குது நம்ம பாருமே நம்ம சொல்றத நம்ம சொல்லுது சூப்பரா இருக்கு மை டே மை வெள்ளாடுறதுக்கு நல்லா இருக்கு போய் ஆமா இங்க பாருங்க நம்ம அனுக்குறத அழகா சொல்லிட்டே வருது பீசா வாங்குனா பீசாங்குது ஒன்னு ரெண்டு அமைக்கி பாப்போம் ஐ ஒன்னு ரெண்டு சொல்லுது நம்ம செமயா இருக்கு மை இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போலையா நம்ம இத அமுக்க அமுக்க சொல்லலாம் அப்படியே கேட்டுக்கறலாம் அப்படியே படிச்சிட்ட மாதிரி இருக்கும் போலையே மை எங்கமா இது இவ்வளவு இந்த வந்து எந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு அந்த மாதிரி இனிமேல் டிஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரி நல்லா இருக்கேன் பாருங்க ஒரு நமக்குறேன் சத்தம் சத்தம் சூப்பராக சரி சரி ஆயிஷா அப்படியே பேச்சு வாக்கில் க்ளீன் பண்ணாம விட்றாதா எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து க்ளீன் பண்ணிருந்தேன் சரியா அது மட்டும் இல்லாம இது டியூஷனுக்கு எடுத்துட்டு போய் டியூஷனுக்கு எடுத்துட்டு போய் அங்க போய் எல்லா பிள்ளைகளும் சொல்லிக் கொடுங்க கத்துக்குடுங்க இதை வச்சு நல்லா தான் இருக்கு சரிம்மா நாளைக்கு டியூஷன் போய் எடுத்துட்டு போறமா சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏன் சேர்ந்தேமா அள்ளிடுவோம்